मनुष्याणां सहस्रेषु कश्चित् यतति सिद्धये यततामपि सिद्धानां कश्चिन्मां वेति तत्त्वतः। ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியல, காரணம் ஆண்டவன் யாருன்னு புரியல. ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியல, காரணம் ஆண்டவன் யாருன்னு புரியல. அல்லாவும் ஈஸ்வரனும் ஒண்ணுன்னா விளங்கல, அல்லாவும் ஈஸ்வரனும் ஒண்ணுன்னா விளங்கல. ஆன்மாதான் கடவுளுன்னா நம்பவே முடியல. ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியல, காரணம் ஆண்டவன் யாருன்னு புரியல. ஆணவம் உள்ளவரை ஆன்மீகம் இல்லையடா, ஆண்டவனை அறிவதற்கு நாணயம்தான் எல்லையடா. நான் என்பது உள்ளவரை நாடகம் நடக்காது, நான் என்பது உள்ளவரை நாடகம் நடக்காது. உன் உடம்பை வெறுக்காமல் உனக்கேதும் புரியாது. ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியல, காரணம் ஆண்டவன் யாருன்னு புரியல. காசியில் நீ குடிச்சாலும் வாசியை நீ புடிச்சாலும் சக்தி தரும் மந்திரங்கள் ஆயிரம் நீ படிச்சாலும் ஆசை குணம் அடங்காமல் ஆண்டவனும் தெரியாது. ஆசை குணம் அடங்காமல் ஆண்டவனும் தெரியாது. ஆண்டவனாய் நீ இருந்தும் தேடுவது குறையாது. ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியல, காரணம் ஆண்டவன் யாருன்னு புரியல. பகித்தறிவு என்பதெல்லாம் காசு பணம் சேர்த்திடத்தான், பகவானின் கீதை கூட பொழுதினை போக்கிடத்தான். மதத்தின் மீது வைத்த பற்றை மறைநூலில் வைத்திடடா, மதத்தின் மீது வைத்த பற்றை மறைநூலில் வைத்திடடா. மனதை அழித்த மனிதரெல்லாம் இறைவன் என்று அறிந்திடடா. ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியல, காரணம் ஆண்டவன் யாருன்னு புரியல. யோகியனாய் மாறும் முன்னே யோகியாய் மாறுவதா, யோகத்தை அறிந்த பின்னும் போகத்தை நாடுவதா,
நேர்மையாய் வாழ்பவனே கடவுளில் பாதியடா, நேர்மையாய் வாழ்பவனே கடவுளில் பாதியடா. தன்னைத்தான் அறிந்தவனோ தரணியிலே கடவுளடா. ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியல, காரணம் ஆண்டவன் யாருன்னு புரியல. ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியல, காரணம் ஆண்டவன் யாருன்னு புரியல. அல்லாவும் ஈஸ்வரனும் ஒண்ணுன்னா விளங்கல, அல்லாவும் ஈஸ்வரனும் ஒண்ணுன்னா விளங்கல. ஆன்மாதான் கடவுள்னா நம்பவே முடியல. ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியல, காரணம் ஆண்டவன் யாருன்னு புரியலே.